Hello, good morning, dear first-year students. Nama already vandu nama yerkane paathirukkom pa addition vandu first class paathirukkom. Ippa nama paaka porradhu maths la shapes paaka porom. Neenga LKG la padichirupeenga miss solli kuduthirupaanga shapes enna la shapes la okayla. UKG la miss solli kuduthirupaanga adha one time nama remember panna porom. Adha enna la shapes nama பார்க்க போகிறோம். மிஸ் வந்து நான் ட்ரா பண்ணி காட்டுறேன், ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை தான் ஒவ்வொரு ஷேப்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஷேப்ஸு, ஷேப்ஸ்னால் என்னென்னா வடிவங்கள். ஷேப்ஸ்னால் என்னது? வடிவங்கள். ஓகேங்களா? அதில்ப்பா ஷேப்ஸில் வந்து இதில் வந்து ஃபோர் டைப்ஸ் இருக்குது. ஷேப்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்களாம் இப்போ தானே யூகேஜிலேருந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க இல்லையா? அதனால் உங்களுக்கு சிம்பிளாக மிஸ் கொடுத்துருக்கேன். அதில் என்னென்ன ஷேப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் போர்ஷன்லேயே நீங்கள் படித்தது தான் ஷேப்ஸு. இதில் ஃபஸ்ட் ஒன் தான் சர்க்கிள், செகண்ட் ஒன் ஸ்கொயர், தேர்டு ஒன் ரெக்டாங்கிள், அண்ட் லாஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இந்த ஃபோர் ஷேப்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒன் டைம் பா நான் ஸ்பெல் பண்ணி நான் ரீட் பண்ணி காட்டுறேன், நல்லா லிசன் பண்ணுங்க. சர்க்கிள், சிஐஆர் சிஎல்இ, சர்க்கிள். செகண்ட் ஒன் ஸ்கொயர், எஸ்கியூ யூஏ ஆர்இ, ஸ்கொயர். தேர்டு ஒன் ரெக்டாங்கிள், ஆர்இ சிடி ஏஎன் ஜிஎல்இ, ரெக்டாங்கிள். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ட்ரையாங்கிள், டிஆர்ஐ ஏஎன் ஜிஎல்இ, ட்ரையாங்கிள். இந்த ஃபோருமேப்பா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் ஒன் டைம் நான் சொல்கிறேன் பாபு சார். சர்க்கிள் ஃபஸ்ட் ஒன் இஸ் சர்க்கிள், செகண்ட் ஒன் இஸ் ஸ்கொயர், தேர்ட் ஒன் இஸ் ரெக்டாங்கிள், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ட்ரையாங்கிள். இப்போ ஒன் பை ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். இந்த சர்க்கிள் ஃபஸ்ட்டு ஒன் வந்து சர்க்கிள். சர்க்கிள் வந்து மிஸ் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். சர்க்கிள் வந்து ரவுண்ட் ஷேப், நல்லா ரவுண்ட் ஷேப்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லணும்? சர்க்கிள், சிஐஆர் சிஎல்இ, சர்க்கிள். உங்களுக்கு வந்து பா ஸ்பெல்லிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம்னால மிஸ் ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன். சிஐஆர் சிஎல்இ, சர்க்கிள். இந்த சர்க்கிளை வந்து ட்ரா பண்ணும்போதுப்பா நம்ம அப்படியே நீயவே பென்சில் எடுத்து அப்படியே நீ என்ன பண்ணக்கூடாது, ட்ரா பண்ணக்கூடாது. இப்போ ஸ்டென்சில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டென்சில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா பேங்கிள் இருக்கு இல்லைங்களா, பேங்கிள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மிஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸோட பேங்கிள் வச்சு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அழகாக வச்சு என்ன பண்ணியிருக்கேன், ட்ரா பண்ணியிருக்கேன் சர்க்கிள். ஓகேங்களா? மிஸ்ஸோட பேங்கிள் வச்சு தான் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன். அதை ட்ரா பண்ணும்போது கரெக்டாக அதை வச்சு உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரா பண்ணுறோம் சர்க்கிள். எந்த ஒரு இதுவுமே வரக்கூடாது, ஸ்லாண்டிங் எதுவுமே வரக்கூடாது. அழகாக ரவுண்டை நம்ம என்ன பண்ணோம், சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணணும். இதான் என்னது சர்க்கிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் சர்க்கிளுக்கு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இட்லி, ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் தானப்பா உங்களுக்கு இட்லி? மம்மி சொல்லுவாங்க இட்லி சொல்லுவாங்க. அது என்ன ஷேப்பில் இருக்கும், ரவுண்ட் ஷேப், சர்க்கிள், சர்க்கிள் ஷேப், ஒயிட் கலரில் இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது என்ன ஷேப்பில் இருக்கு, சர்க்கிள் ஷேப் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா தோசை. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கல, தோசையும் பிடிக்கல. அந்த தோசை இருக்கு இல்லைங்களா, அதுவும் என்ன ஷேப்பில் இருக்கு, ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மம்மி வந்து லன்ச் வந்து நம்ம கொடுப்பாங்க இல்லையா, டிஃபன் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட லிட் இருக்குங்களா மூடி, அந்த மூடி வந்து அந்த லிட்டை வந்து அதை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், சர்க்கிள் வந்து அழகாக ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் சொல்லலாம். அது எல்லாமே சர்க்கிள் ஷேப் தான். ஓகேங்களா? நோ டைம் நான் ஸ்பெல் பண்ணுறேன் பாருங்கள். சர்க்கிள், சிஐஆர் சிஎல்இ, சர்க்கிள். சர்க்கிள் வந்துப்பா ரவுண்ட் ஷேப், இதான் சர்க்கிள் ஷேப். நெக்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன், செகண்ட் ஒன் வந்து ஸ்கொயர். என்னது ஸ்கொயர்,
SQUARE ஸ்கொயர். ஸ்கொயர்னால் நம்ம சொல்லுவோம் தமிழில், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, சதுரம்னு சொல்லுவோம். ஸ்கொயர் இதுதான் ஸ்கொயர். ஸ்கேல் யூஸ் பண்ணி அழகாக நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரா பண்ணணும். ஃபோர் சைட்ஸும், ஃபோர் சைட்ஸும்ப்பா பார்த்தீங்கன்னா அழகாக ஒரே சேமாகவே இருக்கும். ஃபோர் சைட்ஸுமே சேமாக இருக்கும். ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரா பண்ணணும். நம்ம ஹேண்ட்லலாம் அப்படியே என்ன பண்ணக்கூடாது, அப்படியே ட்ரா பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா ஃபோர் சைட்ஸும் வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து என்ன பண்ணால் அது வந்து கரெக்டாக இருக்காது, கரெக்டாகவே உங்களுக்கு வரவே வராது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேல் யூஸ் பண்ணி இப்போ நல்லா அக்யூரேட்டாக நம்ம ட்ரா பண்ணணும்னா ஸ்கேல் எடுத்து அப்பில் அப்பில் 4 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா டவுனில் என்ன பண்ணணும், டவுன்லேயும் 4 சென்டிமீட்டர் இருக்கணும். அதேமாதிரி சைட்லேயும் 2 சைட்ஸும் என்ன பண்ணோம், அதேமாதிரி அதையும் 4 சென்டிமீட்டர் இருக்கணும். அப்படி கரெக்டாக இருந்தால் தான், இப்போ மிஸ்ஸு கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை ட்ரா பண்ணும்போது கரெக்டாக 5 சென்டிமீட்டர் அதை எடுத்து ஸ்கேல் எடுத்து அழகாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கரெக்டாக 4 சைட்ஸுமே ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு என்ன வரணும், ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு வரும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஷேப்பு. இதுதான் என்னது ஸ்கொயர். இப்போ ஸ்கொயருக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ 50-50 பிஸ்கட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சால்ட்டியாக இருக்கும் அந்த பிஸ்கட், லைட்டாக சால்ட்டியாக இருக்கும் அப்படி தானேப்பா, அதில் சின்ன சின்ன ஹோல் இருக்கும். அந்த 50-50 பிஸ்கட் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஏன்னா நீங்கள் உங்களுக்கு சாப்பிட்றதுலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, அதனால தான் மிஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த 50-50 பிஸ்கட் சொல்லுங்க ஓகேங்களா. ஆனால் இந்த சைடுப்பா ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸுமே ஒரே சேமாக இருக்கும். மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா ஒரே சேமாக இருக்கும். அதுதான் என்னது ஸ்கொயர் ஓகேங்களா, கரெக்டாக இருக்கணும். இப்போ இன்னொரு டைம் நான் ஸ்பெல்லிங் சொல்கிறேன், SQUARE ஸ்கொயர். இப்படி நம்ம ட்ரா பண்ணணும். நம்ம ஹேண்டில் வந்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, ட்ரா பண்ணக்கூடாது. ஸ்கேல் யூஸ் பண்ணி அழகாக நீட்டாக ட்ரா பண்ணணும். ஸ்கொயருக்கு வந்து 4 சைட்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4 ஓகேங்களா ஸ்கொயர். நெக்ஸ்ட் தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்னால் நம்ம செவ்வகம்னு சொல்லுவோம், இருந்தாலும் தமிழ் மீனிங் தெரிஞ்சுக்க வேணாம், ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மிஸ் சொன்னேன். ரெக்டாங்கிள் மிஸ் ஒன் டைம் இதை ஸ்பெல் பண்ணுறேன் பாருங்கள், RECTANGLE ரெக்டாங்கிள் ஓகேங்களா. இதுவும் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்துப்பா பார்க்குறதுக்கு ஸ்கொயர் மாதிரி தான் போடணும், ஆனால் இது கொஞ்சம் என்னென்னா லென்த்தாக போடணும். இதுதான் லென்த்து, கொஞ்சம் நீளமாக இருக்கணும் லென்த்து, இதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், லென்த்தாக போட்டிருக்கோமா. அடுத்து இது பிரெத்துப்பா, இந்த சைடு வந்து பிரெத்து, 2 சைடு இருக்குங்களா, இதுவும் பிரெத்து, இதுவும் என்னது பிரெத்து அகலன்னு சொல்லுவோம். இதுவும் இது வந்து லென்த்து, லென்த்து வந்து அதிகமாக இருக்கும், பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது பிரெத்து, இது வந்து என்னது லென்த்து, 2 சைடு லென்த் இருக்குது, 2 சைடு பார்த்திங்கன்னா பிரெத் இருக்குது ஓகேங்களா. இதுதான் லென்த்து, இது லென்த்து, 2 சைடு லென்த்து, 2 சைடு பிரெத்து அகலன்னு சொல்லுவோம்ப்பா. இதுதான் ரெக்டாங்கிள். இப்போ ரெக்டாங்கிளுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா நம்ம ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா மிஸ்ஸு நம்ம டீச் பண்ணுவாங்க. அப்போ எதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க மிஸ்ஸு, போர்டு, பிளாக் போர்டு. பிளாக் போர்டு இல்லை தான் நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு நாங்கள் வந்து கிளாஸ் எடுப்போம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பிளாக் போர்டு கூட அது என்ன ஷேப்பில் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப்பு, நல்ல லென்த்தாக இருக்கும், பிரெத் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறப்பா நம்ம ஹவுஸில் பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸ் இருக்குது, மேட்ச் பாக்ஸ்னால் அந்த மேட்ச் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மேட்ச் பாக்ஸ் கூட அதுவும் ரெக்டாங்கிள் ஷேப் தான். அப்புறம் ட்ரெயின் பார்த்துருக்கோம்லப்பா, ட்ரெயின் வந்து என்னது அதுவும் நல்லா ரெக்டாங்கிள் ஷேப் தான், ரொம்ப லென்த்தாக இருக்கும், அதுவும் ரெக்டாங்கிள் ஷேப்புன்னு கூட சொல்லலாம், நிறைய வந்து சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய பேட் இருக்குல்ல, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கல்ல எக்ஸாம் பேடு, அந்த பேடு பார்த்தீங்கன்னா பேடு கூட பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும்ப்பா. அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதான் என்னது ரெக்டாங்கிள் சொல்லுங்க, RECTANGLE ரெக்டாங்கிள். தேர்ட் ஒன் பார்த்தாச்சுப்பா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், லாஸ்ட் ஒன், ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் TRIANGLE ட்ரையாங்கிள்.
ஸ்பெல்லிங் வந்து பா 1 டைம் to 2 டைம்ஸ் வந்து மெமரியை சொல்ல தெரியணும். மிஸ் எக்ஸாம் பேப்பர்லையும் கொடுத்துருவோம் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துட்டா நீங்கள் அழகாக நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணணும். உங்களுக்கு ஜிகேயில் கூட வரும்பா ஷேப்ஸ் வரும், அதே தான் இப்போ மேக்ஸ்லையும் இருக்குது. இப்போ மேக்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஜிகேலையும் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், அழகாக ட்ரா பண்ணிடலாம் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, இப்போ ட்ரையாங்கிளில் வந்து என்ன பண்ணிங்கன்னா த்ரீ சைஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் மிஸ் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னா, ஸ்கேல் எடுத்து நீங்கள் ஹேண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது, ஸ்கேல் எடுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸ்கேல் எடுத்து அழகாக ட்ரா பண்ணணும் இந்த சைடு, அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த எஜ்ஜையும் இந்த எஜ்ஜையும் நம்ம என்ன பண்ணிடணும், ஜாயின் பண்ணிடணும். இதான் என்னது ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளுக்கு வந்து த்ரீ சைஸ் இருக்கும், 1, 2, 3 சைஸ். ஓகேங்களா, சரிப்பா ட்ரையாங்கிள்லாம் முக்கோணம் சொல்லுவோம். அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான், என்னென்னா சமோசா. சமோசா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தானேப்பா, மிஸ்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சமோசா. கூட பார்த்தீங்கன்னா அது என்ன ஷேப்பில் இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப் தான் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, அப்புறம் நம்ம ஐஸ் அப்படின்லப்பா அந்த கோன் ஐஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஐஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ இருக்குது மிஸ்ஸெல்லாம் உங்களை மாதிரி இருக்கும்போது சின்ன பிள்ளையில் அந்த ஐஸ் தான் வாங்கி சாப்பிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாங்க ஒரு ஸ்டிக் இருக்கும், உங்களுக்கே தெரியும் ஸ்டிக் இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம எடுத்து நம்ம ஹீட் பண்ணுவோம். இந்த இது அந்த ஐஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், கலர் கலர் இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும் ஐஸு. அந்த மாதிரி சமோசா சொல்லலாம், அடுத்து நெக்ஸ்ட் என்னது ஐஸ் சொல்லலாம். ஏன்னா அது அதுதான் என்ன ஷேப்பில் இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இதான் என்னது ட்ரையாங்கிள். இது மாதிரி நான் மிஸ் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், இன்னும் ஒரு டைம் நான் ரீகால் பண்ணுறப்பா ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஷேப்ஸு ஒன் டைம் நான் ரிவைஸ் பண்ணுறேன். ஷேப்ஸு ஃபஸ்ட் ஒன் சர்க்கிள், செகண்ட் ஒன் இஸ் ஸ்கொயர், தேர்ட் ஒன் இஸ் ரெக்டாங்கிள், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ட்ரையாங்கிள். ஃபஸ்ட் ஒன் மிஸ் ட்ரா பண்ணியிருக்கேன், சர்க்கிள் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் சர்க்கிள். செகண்ட் ஒன் ஸ்கொயர், தேர்டு ஒன் ரெக்டாங்கிள், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ட்ரையாங்கிள். சரி ஓகேப்பா, நீங்கள் இதை நல்லா வந்து ஹவுஸில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஸ்கேல் யூஸ் பண்ணி அழகாக போடுங்க. அதே மாதிரி சர்க்கிள் வந்து மம்மிகிட்டலாம் பேங்கிள் வச்சுருப்பாங்க இல்லையா, இல்லைன்னா உங்கள் சிஸ்டர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேங்கிள் வாங்கி அழகாக சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள், ஹவுஸில் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, சரிப்பா மிஸ்ஸுக்கு வந்து ஏதாவது மிஸ் ஒரு ஹோம் ஒர்க்கு கொடுக்குறேன் உங்களுக்கு, அதில் ஏதாவது 4 ஷேப்ஸ் இருக்குது, அதில் எனி 2 ஷேப்ஸு அது உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்ஸை வந்து எனி 2 ஷேப்ஸ் தான், அந்த ஷேப்ஸை வந்து ட்ரா பண்ணி மிஸ்ஸுக்கு சென்ட் பண்ணி விடுங்கப்பா, மிஸ்ஸை நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.